வணக்கம் மாணவர்களே, இன்று தரம் எட்டிற்கான தமிழ் பாடம் அலகு 21 மலையக நாட்டார் பாடல்கள் என்ற தலைப்பில் அமைந்த பாடம் பற்றி நாங்கள் கற்க இருக்கின்றோம். மலையக நாட்டார் பாடல்கள் என்ற அந்த அலகு தேர்ச்சி இலக்கம் 7 தேர்ச்சி மட்டம் 7.1 அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ரசனைக்காகவும் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையிலும் வாசிப்பார், இது தேர்ச்சி. தேர்ச்சி மட்டம் 7.1 படைப்புகளை வாசித்து நயப்பார். நாங்கள் பார்க்கப் போகின்ற இந்த மலையக நாட்டார் பாடல்களை நீங்கள் ஒவ்வொருவரும் மிக அழகாக வாசித்து நயந்து ரசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்ச்சி மட்டம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. விடிய உள்ளடக்கம் மலையக சூழலில் பிறக்கும் பாடல்கள். மலையக நாட்டார் பாடல் என்ற இந்த கட்டுரை ஆசிரியர் சாரல் நாடன் அவர்களால் எழுதப்பட்டது. அவருடைய படத்தை இப்பொழுது நீங்கள் இங்கே திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய இயற்பெயர் கருப்பையா நெல்லையா. 1944 வைகாசி மாதம் 9 இவ்வுலகில் பிறந்தவர். இவர் பிறந்த இடம் இலங்கையினுடைய நுவரெலியா மாவட்டத்தின் சாமிமலை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற சிங்காரவத்தை தோட்டம், அந்த தோட்டத்தைச் சேர்ந்தவர் சாரல் நாடன். அளப்பரிய படைப்பாளி. மலையக மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனைகளையும் அவர்களினுடைய இடர்களையும் அவர்கள் அனுபவிக்கின்ற துயரங்களையும் தனது படைப்புகளின் மூலமாக கொண்டு வந்தவர். மலையக மக்களுக்காக அவர்களது உரிமைகளுக்காக ஓங்கி ஒலித்த ஒரு குரலாக நாங்கள் சாரல் நாடனுடைய குரலை பார்க்கலாம். அவரது முயற்சிகள், மலையக மக்களுக்கான அவரது முனைப்புகள் இவை யாவும் 31 2014 ஓய்ந்து போனது. ஆம், அன்றுதான் சாரல் நாடன் இவ்வுலகை விட்டு நீங்கினார். சாரல் நாடனது படைப்புகள் பற்றி நாங்கள் இங்கு ஒரு சிறிது நோக்க வேண்டும். ஒரு படைப்பை நோக்குகின்ற பொழுது அதனுடைய படைப்பாளி பற்றிய தெளிவும் மாணவர்களிடத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் சாரல் நாடன் அவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சிலவற்றை நாங்கள் நோக்குவோம். மலையக தமிழர், மலையக வாய்மொழி இலக்கியம், மலைக்கொழுந்து, சிவி சில சிந்தனைகள், மலையகம் வளர்த்த தமிழ், தேசபக்தன் ஹோ நடேசையர், பத்திரிகையாளர் நடேசையர், பேரேட்டில் சில பக்கங்கள், மலையக தமிழ், தமிழர் வரலாறு, இன்னொரு 100 காய் ஆகிய படைப்புகளின் மூலமாக மலையகத்தினுடைய, மலையக மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்களையும் அவர்களினுடைய இடர்களையும் வெளிக்காட்டியவர் சாரல் நாடன். தொடர்ந்து நாட்டார் பாடல் என்பது யாது? நாட்டார் பாடல் என்றால் என்ன? மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன. மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன. இதை வேறு விதமாக கூறுவதாயின், கிராமப்புற மக்களின் வாழ்வியல் அம்சங்கள், அவர்களினது பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள், தொழில் முயற்சிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஊற்றெடுக்கும் பாடல்கள் நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன. மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன.
இவை வேறு விதமாக கூறுவதாயின் கிராமப்புற மக்களின் வாழ்வியல் அம்சங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள், தொழில் முயற்சிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஊற்றெடுக்கும் பாடல்களாக அமைகின்றன. அவை அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைகளை, அவர்கள் தம் வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்களை, இன்பங்களை பாடுபொருளாக கொண்டு தோன்றுகின்றன. ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரையான நிகழ்வுகள் இந்த நாட்டார் பாடல்களினுடைய கருப்பொருளாக அமைந்து விடுகின்றன. தொடர்ந்து நாட்டார் பாடல்கள் என்ற அந்த வகையிலே நாட்டார் பாடல்களை வேறு எவ்வாறு பெயர் கொண்டு அழைப்பார்கள், நாட்டார் பாடல் என்பதிலே என்னென்ன வகையான பாடல்கள் எல்லாம் உள்ளடங்கி காணப்படுகின்றன என்பது பற்றி இப்பொழுது நாங்கள் நோக்கப்போம். நாட்டார் பாடல்களின் வேறு பெயர்களாக நாடோடி பாடல்கள் என்று நாட்டார் பாடல்களை அழைப்பார்கள். அது கிராமப்புற மக்களாலே பாடப்பட்டு வருகின்றதன் காரணத்தினாலே கிராமிய பாடல்கள் என்றும் வேறு பெயர் சொல்லி அழைப்பர். ஏடுகளிலே எழுதப்படாத ஒரு வாய்மொழி இலக்கியமாக இந்த நாட்டார் பாடல்கள் காலம் காலமாக எங்களை வந்தடைவதாலே அல்லது கர்ண பரம்பரையாக அது கடத்தப்படுவதாலே வாய்மொழி பாடல் என்று சொல்லி அழைப்பார்கள். கிராமப்புறங்களிலே இருக்கின்ற பாமர ஜனங்களாலே பாடப்பட்ட அந்த பாடல்களை பாமரர் பாடல் என்றும் பாமர ஜன கானம் என்றும் வேறு பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். ஆகவே நாட்டார் பாடல்களை நாங்கள் வேறு பெயர் கொண்டு அழைப்போம் என்ற ஒரு வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது நாடோடி பாடல்கள், கிராமிய பாடல்கள், வாய்மொழி பாடல், பாமரர் பாடல், பாமர ஜன கானம் என்று அந்த நாட்டார் பாடலுடைய வேறு பெயர்களை நாங்கள் குறிப்பிடலாம். தொடர்ந்து இந்த நாட்டார் பாடல் என்பதற்குள்ளே என்னென்ன வகையான பாடல்கள் எல்லாம் உள்ளடங்குகின்றன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், கும்மி பாடல், கோலாட்ட பாடல், கதைப்பாடல், தொழிற்பாடல் என்று சில வகைகளை நான் இங்கே சுட்டியிருக்கின்றேன். இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் மருத்துவச்சு பாடல், இது காலங்காலமாக இருந்து வந்த ஒரு மரபு என்று அது இல்லாமல் போய்விட்டது. கிராமப்புறங்களிலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது முதலே அந்த குழந்தையினுடைய வரவை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு சமூகத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் எடுத்து கூறி மருத்துவச்சியாலே பாடப்படுகின்ற பாடல் நாட்டார் பாடல், மருத்துவச்சி பாடல் என்ற வகையில் அடக்கப்படுகிறது. இந்த மருத்துவச்சி பாடல் இன்று வழக்கொழிந்து போயிருந்தாலும் அவையும் அந்த பாடலும் இந்த நாட்டார் பாடலிலே அடக்கி நோக்கத்தக்கது. பொதுவாக இந்த நாட்டார் பாடல்கள் எங்களுக்கு எதை சொல்கின்றன, ஏதன் அடிப்படையில் இந்த நாட்டார் பாடல்கள் எழுந்திருக்கின்றன, அவை மக்களுக்கு எதை சொல்ல முற்படுகின்றன என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் கூட்டு வாழ்க்கை, இன்று எங்களுடைய சமூகத்திலே குலைந்து போன அந்த கூட்டு வாழ்க்கை முறையினை, ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாகவும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் இருந்து உதவி புரிகின்ற அந்த மனப்பான்மை மிக்க கூட்டு வாழ்க்கை முறையை இந்த நாட்டார் பாடல்கள் சொல்வதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. அடுத்த அம்சம் வாழ்வியல் அம்சம், மக்களினுடைய கிராமப்புற மக்களிலே வாழுகின்ற மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள், அவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்துச் சொல்வதை நோக்காக கொண்டு இந்த இலக்கியங்கள் நாட்டார் பாடல்கள் தோன்றியிருக்கின்றன. மூன்றாவது பழக்க வழக்கங்கள், மக்களிடத்திலே காணப்படுகின்ற பழக்க வழக்கங்களை அந்த சமூகத்திற்கு பதிவு செய்கின்ற ஒரு பாடலாகவும் இந்த நாட்டார் பாடல் அமைந்திருக்கிறது. நான்காவது பண்பாடுகள், மக்களிடத்திலே நாட்டார் வழக்காறுகளை பின்பற்றுகின்ற அந்த கிராமப்புற மக்களிடத்திலே காணப்படுகின்ற பண்பாட்டு அம்சங்கள், அவர்களிடத்திலே காணப்படுகின்ற நம்பிக்கைகள், அவர்கள் கொண்டிருக்கின்ற தொழில் முயற்சிகள் என்பவை யாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாட்டார் பாடல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. இப்போ நாட்டார் பாடல்கள்
என்பதனுடைய வரையறைகளை நாங்கள் இதுவரை நேரமும் பார்த்திருந்தாலும், இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாடப்பரப்புக்குள்ளே நுழைந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த மலையக நாட்டார் பாடல் என்பதில், மலையக நாட்டார் பாடல் என்றால் என்ன என்ற வினாவை நோக்குவோமாக இருந்தால், மலையகத்திலே வாழ்கின்ற அந்த மக்களினுடைய வாழ்வையும் உணர்வுகளையும் பிரதிபலித்து நிற்கும் பாடல்களே மலையக நாட்டார் பாடல்களாகும். இப்ப நாட்டார் பாடல்களை பொறுத்தவரையும் அவை இடத்திற்கிடம் அல்லது இடத்தினுடைய வேறுபாடுகளுக்கு அமைவாகவும் அவர்களுடைய தொழில்களினுடைய அடிப்படையிலும் அவை வேறுபடுகின்றன. இங்கே நாங்கள் மலையகத்தில் வாழ்கின்ற மக்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய மனங்களிலே ஊற்றெடுத்து அவர்களது உணர்வுகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்துகின்ற அந்த பாடல்களை நாங்கள் மலையக நாட்டார் பாடல்கள் என்பதற்குள் அடக்குகிறோம். அந்த மலையக நாட்டார் பாடல்களை அம்சங்களை தொடர்ந்து நோக்குவோம். முதலில் மலையக தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு, இலங்கையினுடைய பெருந்தோட்ட தோட்டங்களிலே, தேயிலை தோட்டங்களிலும் ரப்பர் தோட்டங்களிலும் பணிபுரிவதற்காக மலிவாக அழைத்து வரப்பட்ட கூலிகளாகவே கொல்லப்பட்டார்கள். யாரால்? அவர்களை அழைத்து வந்த பெருந்தோட்ட நிர்வாகத்தினரால். இந்தியாவிலே இருந்து இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிவதற்காக இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த தோட்ட தொழிலாளர்கள், இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அவர்கள் அங்கிருந்து இங்கே வருகின்ற பொழுது பல கனவுகளை சுமந்தவர்களாக வந்தார்கள். புதிய இடம், புதியதொரு வாழ்க்கை முறை, புதியதொரு சமூகம், இப்படிப்பட்ட இந்த சமூக அமைப்புக்குள்ளே நாங்கள் சென்று ஒரு மகிழ்ச்சியானதும் ஒரு கௌரவம் மிக்கதுமான ஒரு நல்வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஏக்கத்தோடும் என்ற கனவுகளோடும் இங்கே வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கனவுகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. அவர்களது கனவுகள் இன்று வரையும் நிஜமாகவில்லை. ஆனாலும் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த பாடப்பரப்பிலே தமிழகத்திலிருந்து இங்கு வரும்போது தொழிலாளர்களின் உணர்வுகள் எவ்வாறு காணப்பட்டன என்பதை பாடல் எவ்வாறு விளக்குகிறது, அல்லது நாட்டார் பாடல் எவ்வாறு விளக்குகிறது என்று உங்களை வினாவை தொடுப்பார்களாக இருந்தால், அதற்கு நீங்கள் பதிலளிப்பதற்கு இந்த பாடலை நீங்கள் எழுதிவிட வேண்டும். தமிழகத்திலிருந்து இங்கு வரும்போது தொழிலாளர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்தது, அவர்கள் என்ன எண்ணங்களோடு, என்ன நினைவுகளோடு, எத்தகைய கற்பனைகளோடு இங்கே வந்தார்கள் என்பதை அந்த பாடல் எங்களுக்கு மிக அழகாக காட்டியிருக்கிறது. வாட அடிக்குதடி வடகாத்து வீசுதடி, சென்னல் மணக்குதடி நாம் சேர்ந்து வந்த கப்பலிலே என்ற நாட்டார் பாடல் அடிகள் அந்த மக்களினுடைய எண்ணங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. வாட அடிக்குதடி, வாடைக்காற்று வீசுகிறதடி, வடகாத்து வீசுதடி, வடகாத்தும் வாடைக்காற்றும் ஒன்று, வடக்கே இருந்து வீசுகின்ற காற்று வாடைக்காற்று அல்லது வடகாற்று, வடகாற்று வீசுதடி, சென்னல் மணக்குதடி நாம் சேர்ந்து வந்த கப்பலிலே. சென்னல் என்பது செந்நெல், மணக்குதடி நாம் சேர்ந்து வந்த கப்பலிலே, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த இலங்கைக்கு வந்த கப்பலிலே என்று பாடி தங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த இந்தியாவிலே இருந்து மலையகத்திற்கு வந்து மலையகத்தில் குடியேறிய மக்களிடத்திலே அவர்களது தாயக நினைவுகள் எவ்வாறு பிரவாகம் கொள்கின்றன என்பதையும் சாரல் நாடன் எங்களுக்கு காட்டி நிற்கிறார். மலையகத்திற்கு வந்து மலையக தோட்டங்களிலே பணிபுரிகின்ற அந்த மக்களிடத்திலே
தமது தாயக கனவுகள், தங்களது தாய்நாடு பற்றிய எண்ணங்கள் விழுந்து விடாமல் போவதில்லை. அவர்களுடைய மனதிலே தங்களுடைய நாட்டின், தனது தாய்நாட்டின் ஏக்கம், தனது தாய்நாட்டுக்கு தான் இன்னும் ஒரு தடவை சென்றுவிட மாட்டேனோ என்று ஏங்குகின்ற அந்த ஏக்க நிலை அவர்களுடைய பாடலிலே புலப்பட்டு நிற்கிறது. ஊரான ஊரிழந்தேன், ஒத்தப்பன தோப்பிழந்தேன், பேரான கண்டியிலே பெத்ததாயே நாம் அறந்தேன். ஊரான ஊரிழந்தேன், என்னுடைய ஊரான ஊரை விட்டு இன்னொரு தேசத்திற்கு நான் வந்தேன். ஒத்தப்பனை தோப்பிழந்தேன், இங்கு வந்து நான் தனித்து நின்றேன். தோப்பிழந்தேன், எனது சுற்றங்களையெல்லாம் நான் பிரிந்து தனியாக ஒற்றை பனியாக இங்கு நிற்கிறேன். பேரான கண்டியிலே, பேர் போன அந்த கண்டியிலே பெத்ததாயே நாம் அறந்தேன். புகழ்பூத்த அந்த கண்டி தேசத்திலே வந்து என்ன பெத்தவளே, உன்னையும் நான் மறந்துவிட்டேனடி என்று சொல்லுகின்ற அந்த ஏக்க உணர்வு மலையக மக்களினுடைய மனங்களிலே ஊறிப்போயிருந்ததை எமக்கு காட்டியிருக்கிறது. புதிய கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடும் வந்த அந்த மலையக மக்களிடத்திலே புதிய இடம் குறித்த ஏமாற்றம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று சாரல்நாடன் இக்கட்டுரையில் எமக்கு காட்டியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிவதற்காக வந்த அந்த மலையக சொந்தங்கள் புதிய கனவுகளோடு இந்த மண்ணிலே கால்பதித்திருந்தார்கள். புதிய எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்தார்கள். அந்த எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் வந்த மக்களிடத்திலே புதிய இடம் குறித்த ஏமாற்றம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதையும் கட்டுரை ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். நாங்கள் நினைத்து வந்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. எமது நினைவுகள் எவையும் சிறப்புற கை சேரவில்லை. எமது கனவுகள் எவையும் நிஜமாகவில்லை. இலங்கை தீவிற்கு நாங்கள் வருகின்ற பொழுது இத்தகைய கனவுகளோடு வந்தோம். எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடுவதை நாங்கள் நினைத்திருந்தோம். எமது வாழ்வு இன்னும் மெருகூட்டப்படும் என்று நாங்கள் எண்ணினோம். புதியதொரு சூழலிலே, புதிய சமூகத்தில் நாங்கள் மதிப்புடைய மனிதர்களாக வாழலாம் என்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம் மட்டுமே. இந்த இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குகின்ற எங்களுக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம் மட்டுமே என்ற அந்த ஏமாற்றத்தினுடைய அவலங்களை பின்வரும் பாடலடியின் மூலமாக சொல்லியிருக்கிறார் கட்டுரை ஆசிரியர். கண்டி கண்டி எங்காதீங்க, கண்டி பேச்சு பேசாதீங்க, கண்டிபடும் சீரழிவே கண்ட பேரு சொல்லுவாங்க. கண்டி கண்டி என்று சொல்லி அங்கலாய்க்காதீர்கள், கண்டி பேச்சே பேசாதீர்கள். ஏன், நாங்களும் அந்த கண்டி எப்படி நினைத்து கொண்டுதான் இங்கே வந்தோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்களும் விரிவுபடுத்தலாம், எங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மேம்படுத்தலாம், ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்களோடு தான் நாங்களும் இந்த மண்ணிலே வந்து குதித்தோம், அந்த கண்டி தேசத்திற்குள் நுழைந்தோம். ஆனால் எங்களுடைய எண்ணங்களோ எவையும் நிறைவேறவில்லை. அதனாலே கண்டி பேச்சு பேசாதீங்க. கண்டிபடும் சீரழிவே, கண்டி அடைந்து நிற்கின்ற அந்த சீரழிவை கண்ட வேறு சொல்லுவாங்க, அதை கண்டிருக்கின்ற நாங்கள் சொல்லுகிறோம். கண்டி கண்டி என்று உங்களுடைய கனவுகளை தொலைப்பதற்காக நீங்களும் கண்டிக்கு வந்து எங்களைப் போல் அல்லல் படாதீர்கள். இந்த மலையகத்திலே நாங்கள் பல துயரங்களை அனுபவிக்கிறோம். அதனாலே அங்கே கண்டிபடுகின்ற சீரழிவை நாங்களே சொல்லுகிறோம் என்று கூறி தங்களுடைய எண்ணங்களை பாடல்களின் மூலமாக பிரதிபலித்தார்கள் மலையக தோட்டத் தொழிலாளர்கள். புதியதொரு மண்ணில் தாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் தோட்டங்களை உருவாக்கிய விதம் குறித்தும் அந்த மக்களிடத்திலே தோன்றிய எண்ணம் யாது என்று இந்த கட்டுரை பகுதியிலே இருந்து உங்களிடம் ஒரு வினாவை கேட்கலாம். என்ன கேட்கிறார்கள்? புதியதொரு மண்ணிலே தாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள்,
முற்று முழுவதும் வேறொரு தேசத்திலே இருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து அந்த நாட்டிலே புதிய தோட்டங்களை தங்களது அயராத முயற்சியினாலே உருவாக்கி கொண்டவர்கள் தான் அந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள். அவர்களுடைய வியர்வை, அவர்களுடைய இரத்தம் தோய்ந்த நிலம்தான் தேயிலை மலையகத்திலே இருக்கின்ற பெருந்தோட்டங்கள். தமது உழைப்பை இந்த மண்ணுக்காக சிந்தினார்கள், தமது உதிரத்தை இம்மண்ணுக்காக பார்த்தார்கள், தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை, தமது தேவைகளை எல்லாவற்றையும் துறந்து இந்த இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்திற்காக அரும்பாடுபட்டு உழைத்தவர்கள் மலையகத் தோட்ட தொழிலாளர்கள். அந்த மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் இந்த இலங்கை தீவிலே புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நினைத்து வந்ததொன்று, அவர்களுக்கு நிகழ்ந்தது வேறொன்று. ஆகவே இவற்றை எண்ணுகின்ற பொழுது அவர்களிடத்திலே புதியதொரு அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. தோட்டங்களை இந்த மண்ணிலே உருவாக்கினார்கள். தேயிலை தோட்டங்களையும், ரப்பர் தோட்டங்களையும், இதர வாசனை திரவியங்களுடைய தோட்டங்களையும் மலையகத்திலே உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட தோட்டங்களையெல்லாம் உருவாக்கிவிட்டு தாம் உருவாக்கிய அந்த தேயிலை தோட்டங்களிலே எந்த ஒன்றையும் அனுபவிக்க முடியாத நிலையிலே அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு கட்டுரை ஆசிரியர் கூறுவார். தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிகின்ற பொழுது அதிகாலையிலே எழுந்து கொட்டும் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் எவற்றையுமே நோக்காது மலைக்கு சென்று கடும் பணி புரிந்து உழைப்பவர்கள் மலையகத் தோட்ட தொழிலாளர்கள். அவர்கள் அத்தகையதொரு கடினமான தொழில் முயற்சியிலே ஈடுபடுவதனால் இலங்கைக்கு பொருளாதாரம் ஈட்டப்படுகிறது. நிர்வாகத்தினருக்கு முதல் அல்லது அவர்களுக்கு லாபம் ஈட்டப்படுகிறது அல்லது லாபம் கிடைக்கிறது. ஆனால் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலியை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. அந்த கூலியும் கூட அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமாக அமைந்துவிடவில்லை. இப்படிப்பட்ட தேயிலை தோட்டங்களிலே மலையிலே நாங்கள் கடும்பணி புரிகின்றோம். அந்த தோட்டங்களையெல்லாம் மிக அழகாக வடிவமைத்தோம். ஆனால் எமக்கு அதில் என்ன இருக்கிறது? எப்படி நாங்கள் அந்த மலைகளை உருவாக்கினோம் என்பதை இந்த பாடல் மூலமாக காட்டியிருக்கிறார் கட்டுரை ஆசிரியர். கூனி அடிச்ச மலை, கோப்பிக்கன்னு போட்ட மலை, அழகாக சொன்னார். கூனி அடிச்ச மலை, கோப்பிக்கன்னு போட்ட மலை, அண்ணன தோத்த மலை, அந்தா தெரியுதடி. கூனி அடிச்ச மலை, கோப்பிக்கன்னு போட்ட மலை, அண்ணன தோத்த மலை, அந்தா தெரியுதடி. இந்த மலை நாம் உருவாக்கியது, இங்கே இருக்கின்ற பயிர்கள் நாம் உருவாக்கியது, அவற்றை வளர்த்தெடுத்தது நாங்கள், அதில் லாபம் பெறுவது நாங்கள் அல்ல என்ற அந்த ஏக்கத்தை அழகாக இந்த பாடலிலே காட்டியிருக்கிறார்கள் மலையகத் தோட்ட தொழிலாளர்கள். அந்த மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் தாம் அனுபவித்த துயரங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர் என்ற ஒரு வினாவை உங்களிடத்தில் வினவினால், அந்த மக்கள், நாங்கள் முன்னரே பார்த்திருக்கிறோம், அதிகாலையிலே எழுந்து மலைகளுக்கு சென்று தமக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலைகளை நிறைவு செய்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே மலையகத் தோட்டங்களிலே தொழில் புரிகின்றவர்கள், அவர்கள் ஆண்கள் அதிகாலையிலே எழுந்த ஆண்கள் பெண்களின எல்லோருமே அதிகாலையிலே எழுந்த மலைக்கு செல்வார்கள். மலையிலே தங்களுக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேயிலை குழந்தை பறித்து விடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு
வீடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. எவ்வளவு விரைவாக தங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறார்களோ அதற்கு பிறகும் அவர்களுக்கான வேலைகள் அங்கே சிலது ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்கே துறைமார்களுடைய குதிரைகளுக்கு புல்லு வெட்டி போடுவது, இது ஆண்களுக்காக கொடுக்கப்படுகின்ற மேலதிக வேலை. இப்போ இவற்றையெல்லாம் செய்து தேயிலை கொழுந்து பறித்து அல்லது கோப்பி பழம் பறித்து பிறகு தேயிலை தோட்டங்களிலே அல்லது கோப்பி தோட்டங்களிலே இருக்கின்ற புல் நிலங்களிலே போய் அந்த குதிரைகளுக்காக புல்லெல்லாம் வெட்டி கொண்டு வந்து கட்டுக்கட்டாக கொண்டு வந்து கங்காணி இடத்திலே காட்டி அங்கே பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்களால் பறிக்கப்பட்ட அந்த தேயிலை கொழுந்து நிறுவைக்கு வருகிறது. அப்ப அந்த தொழிலாளர்கள் எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மலேக நாட்டார் பாடல்கள் எங்களுக்கு அழகாக காட்டும். பழமும் எடுக்கவில்லை, பழைய சோறும் திங்கவில்லை, வீட்டுக்கு போகவில்லை வேகுதையா என் மனசு. பழமும் எடுக்கவில்லை, பழைய சோறும் திங்கவில்லை, வீட்டுக்கு போகவில்லை வேகுதையா என் மனசு என்ற இந்த பாடல் உங்களுக்கு காட்டுகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? பழமும் எடுக்கவில்லை, அதிகாலையிலே எழுந்து தோட்டத்திற்கு வந்து கோப்பி தோட்டங்களிலே கோப்பி பழம் பறிப்பவர்களுடைய அந்த எண்ணப்பாடு, அவர்களுடைய மன வடுவை இந்த பாடலடி எங்களுக்கு காட்டியிருக்கிறது. பழமும் எடுக்கவில்லை, பழத்தை நாம் பறிக்கவும் இல்லை, இன்னும் எங்களுக்கு தரப்பட்ட அந்த எல்லைக்குரிய பிரதேசத்திலே இன்னும் பழங்கள் பறிக்கப்படவும் இல்லை, பழைய சோறும் திங்கவில்லை, நாங்கள் கொண்டு வந்த பழம் சோற்றை கூட இன்னமும் உண்ணவில்லை, வீட்டுக்கு போகவில்லை, வீடு செல்வதற்குரிய நேரம் வந்தும் இன்னமும் நாம் வீட்டிற்கும் போகவில்லை வேகுதையா என் மனசு. இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது எனது மனது துன்பத்தால் துயரத்தால் வெந்து போகின்றது என்பதை காட்டினார்கள். அவர்களதும் துயரங்களை இந்த பாடல் விளக்குகிறது. வெண்ணிக்குழி வெட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையிலே வெட்டு வெட்டு என்கிறானே வேலையத்த கங்காணி. வெண்ணிக்குழி வெட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையில வெட்டு வெட்டு என்கிறானே வேலையத்த கங்காணி. மலையகத் தோட்டங்களிலே மலையகத் தோட்டத் தொழிலாளர்களை கண்காணிப்பதற்காக, அவர்களை விரட்டி வேலை வாங்குவதற்காக அந்த மலையக மக்களிடத்திலே இருந்து தோட்ட நிர்வாகத்தினரால் தெரிவு செய்யப்பட்ட அந்த அதிகாரிதான் கங்காணி. அவர் எப்பொழுதுமே அந்த தோட்ட தொழிலாளர்களை கண்காணித்து கொண்டே இருப்பார். அவர்களுடைய வேலை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அவர் பரிசோதனை செய்வார். அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை அவர் பார்ப்பார். அவர்கள் தொழிலிலே எவ்வாறு ஈடுபாட்டுடன் ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்ப்பார். இது எல்லாத்தையும் மிக அழகாக பார்த்து தோட்ட நிர்வாகத்தினரிடம் முறையிடுகின்ற அந்த கைங்கரியத்தை மிகச்சிறப்பாக செய்து விடுவார் கங்காணி. அந்த மலேகத் தோட்டத் தொழிலாளர்களை வருத்தி வேலை வாங்குபவரும் அவரே தான். ஆனால் அவரும் அந்த தோட்டத் தொழிலாளர்களிலே இருக்கின்ற ஒருவர். எண்ணி குழி வெட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையிலே, எண்ணி எண்ணி குழிகளை வெட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையிலே இடுப்பு உடைந்து விட்டது, நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, வலி. இடுப்பொடிஞ்சு நிக்கையிலே வெட்டு வெட்டு எங்கிறானே வேலையத்த கங்காணி. அட, இன்னும் கிடங்குகளை வெட்டு வெட்டு குழியை வெட்டு வெட்டு என்று சொல்லி இன்னும் துரத்துகிறானே வேலையத்த கங்காணி என்று சொல்லி தங்களுடைய கோபத்தை இந்த கங்காணியின் மீது வெளிப்படுத்தினார். வேலையத்த கங்காணி, அவர் எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை, வேலை செய்பவரை பார்ப்பதுதான் அவருடைய வேலை, அதனாலே அவரை வேலையத்த கங்காணி என்று சொல்லி சொன்னான். வேலையத்த கங்காணி வெட்டு வெட்டு என்கிறானே, நாம் என்ன செய்வது, எங்களுடைய துயரங்களை யாரிடம் சொல்வது, எங்களுடைய ஏக்கங்களை யாரிடம் தெரிவிப்பது என்று தங்களுடைய மன உணர்வுகளை இந்த நாட்டார் பாடலின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தார்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள். இந்த மலையக நாட்டார் பாடல்கள் என்ற பாடப்பரப்பினை அடிப்படையாக கொண்டு
இதுவரை நேரமும் நாங்கள் பார்த்த அந்த அம்சங்களை அடிப்படையாக கொண்டு சில கிரகித்தல் வினாக்களை இங்கே தொகுத்திருக்கின்றேன். உங்களுடைய பாட புத்தகத்திலே இருக்கின்ற கிரகித்தல் வினாக்களை அமைக்கவில்லை, அந்த பாடப்பரப்பு கூடாக வேறு சில கிரகித்தல் வினாக்களை இங்கே நான் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற அந்த வினாக்களுக்கு அந்த கிரகித்தல் பயிற்சிகளை இந்த வகுப்பறையினுடைய முடிவிலே நீங்கள் எடுத்து செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவரையும் இங்கே இருக்கின்ற இந்த கிரகித்தல் வினாக்கள் இவற்றுக்கு எப்படியெல்லாம் விடையளிக்கிறது அல்லது எப்படி விடை அளிக்கலாம் என்ற ஒரு தெளிவை பெறுவோம். நாட்டார் பாடல் என்பது ஜாது என்ற ஒரு வினா இங்கே தரப்பட்டிருக்கிறது. நாட்டார் பாடல் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கிறோம். மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் எனப்படுகின்றன. என்ன இந்த வாய்மொழி பாடல்கள் என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், இந்த நாட்டார பாடல்கள் ஏடுகளிலே எழுதப்படாது வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்டு வந்த பாடல்கள். அதனால் நான் அவற்றை வாய்மொழி பாடல்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த நாட்டார் இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் இலக்கியங்களிலே அல்லது ஏடுகளிலே பார்க்கிறோம், அந்த பாடல்களை எல்லாம் நூல்களிலே பார்க்கிறோம் பிள்ளைகள். அப்ப நீங்கள் அதை வச்சு கொண்டு கேட்கலாம், இன்றைக்கு நூல் புத்தகத்தில் இருக்கிறது தானே இந்த பாடல்கள் என்று. அதே அல்ல பிள்ளைகள் விளக்கம், இந்த நாட்டார் பாடல்களை பாடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டார் பாடல்களை பாடியவர் யார் என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த பாடல்களை பாடியவர்களுடைய விவரங்கள் எவையுமே இல்லாமல் அவை காலங்காலமாக கடத்தப்பட்டு வந்து இன்று நூலுறுப்பெற்றிருக்கின்றன. ஆனால் அதை பாடியவர் யார் என்பதை யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் அதை நாங்கள் அந்த நாட்டார் பாடல்களை வாய்மொழி பாடல்கள் என்று சொல்கிறோம். ஆகவே நாட்டார் பாடல் என்பது யாது என்ற வினாவிற்கு மக்களிடையே வழங்கப்பட்டு வருகின்ற வாய்மொழி பாடல்களே நாட்டார் பாடல்கள் என்று கூறிக்கொள்ளலாம். தொடர்ந்து நாட்டார் பாடல்களின் தனித்துவமான பண்பு யாது என்று உங்களிடத்திலே ஒரு வினாவை தொடுக்கலாம் பிள்ளைகள். நாட்டார் பாடலுக்கு தனித்துவமான பண்பு என்ன இருக்கும்? நாட்டார் பாடல்கள் அவற்றை இயற்றியோர் யார் என்பது அறிய முடியாதிருக்கிறது. அதாவது அந்த பாடல்களை தோற்றுவித்தவர் யார் என்பதை அறிய முடியாதிருத்தலே இதன் தனித்துவமான பண்பு ஆகும். ஆக இந்த நாட்டார் பாடலுடைய தனித்துவமான பண்பாக நாங்கள் எதை நோக்குகிறோம் பிள்ளைகள்? அந்த பாடல்களை பாடியவர்கள் யார் என்பதை அறிய முடியாதிருத்தலே அதனுடைய தனித்துவமான பண்பாகும். இப்ப நாட்டார் பாடல்களை பாடியவர் யார் என்று தெரியாம இருக்கிறது, அதுக்குரிய தனித்துவமான இயல்பு என்று அந்த வினாவிற்கான விடையை நீங்கள் கூறும். இப்பொழுது தென்னிந்தியாவின் வழித்தோண்டல்களாய் இம்மண்ணை வந்தடைந்தவர்கள் யார் என்ற ஒரு வினாவை உங்களிடத்திலே கேட்டால், தென்னிந்தியாவினுடைய வழித்தோண்டல்களாய் இம்மண்ணை வந்தடைந்தவர்கள் யார் என்று அந்த வினாவை கேட்டால் பிள்ளைகள், நாங்கள் இந்த பாடப்பரப்போடு தொடர்புபடுத்தி கொண்டு இந்த வினாவை தொடுக்கிறோம். ஆகவே இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மலையக மக்கள் தென்னிந்தியாவிலே இருந்து இந்த மண்ணை வந்தடைந்தவர்களாக கொள்ளப்படுகிறார். இலங்கையினை இருக்கின்ற பெருந்தோட்ட பயிர்கள் அல்லது பெருந்தோட்டங்களிலே பணிபுரிவதற்காக தென்னிந்தியாவிலே இருந்து இங்கே வந்தவர்கள்தான் அந்த மலையக மக்கள். அந்த மக்களிடத்திலே காணப்படுகின்ற இன்னும் சில அம்சங்களை தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியிலே நோக்கப் போகிறோம். மலையக தொழிலாளர்கள் தம்மோடு எவற்றையெல்லாம் சுமந்து வந்தனர், இப்படி ஒரு வினாவை உங்களுடைய அந்த கட்டுரை பகுதியில் இருந்து தொடுப்பார்கள். மலையக தொழிலாளர்கள் தம்மோடு எவற்றையெல்லாம் சுமந்து வந்தனர், அவர்கள் இந்த இலங்கையினுடைய மலை தோட்டங்களிலே பணிபுரிவதற்காக இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பொழுது தம்மோடு இவற்றையெல்லாம் சுமந்து வந்தார்கள் என்று ஒரு வினா.
என்ன எண்ணத்தை எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? இது உங்களுடைய அந்த முதலாவது பக்கத்திலே முதலாவது பாடல் தொகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவை வினவியிருக்கிறேன். மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் இந்த மண்ணிற்கு வருகின்ற பொழுது தம்மோடு இவற்றையெல்லாம் சுமந்து வந்தார்கள். அதற்கான விடையை நாங்கள் நோக்கினால் பிள்ளைகள், அவர்கள் இந்த மண்ணிலே இந்த இலங்கை திருநாட்டினுடைய பொருளாதாரத்தை வடிவமைக்கின்ற அதற்குரிய வலிமை கொண்ட அந்த உழைப்புக்கான தமது உடலையும் தமது உள்ளத்துக்குள்ளே நாட்டார் கலைகளையும் சுமந்து வந்தார்கள். அந்த மக்கள் உழைப்புக்கான உடலையும் அந்த உடலுக்குள்ளே உள்ளத்தோடு நாட்டார் கலைகளையும் தமது தாய்நாட்டிலே இருந்த நாட்டார் கலைகளையும் சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் விடியெழுதலாம். ஆகவே உழைப்புக்கான உடலையும் உள்ளத்தோடு நாட்டார் கலைகளையும் சுமந்து வந்தார்கள் என்று விடை எழுதினால் அது பூர்ணமான விடையாக இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, வடகாத்து என்பதன் பொருள் யாது? இது நாங்கள் கட்டுரை பகுதியை முன்னர் படிக்கின்ற பொழுது நாங்கள் கதைத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். வடகாத்து என்பதன் பொருள் யாது என்று ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். வடக்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்று வடகாத்து எனப்படும். வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்று வடகாற்று எனப்படும். அப்ப உங்களுக்கு அங்கே பேச்சு வழக்காக வடகாத்து என்று பாடப்பிறப்பிலே இருந்ததாலே நான் அந்த பேச்சு மொழியை கையாண்டு வடகாத்து என்பதன் பொருள் யாது என்றுதான் வினாவை அமைத்திருக்கிறேன். காற்று என்று சொல்லி நியம வழக்கில் தரவில்லை. ஆகவே வடகாத்து என்பது எதை குறிக்கின்றது? இங்கே அந்த பாடல்களை மையமாக கொண்டு வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்று என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. கங்காணி எனப்படுபவர் யார்? இப்படி ஒரு வினாவை உங்களிடத்திலே வினவலாம். ஏன்னா நாங்கள் அவரை பற்றி பார்த்திருக்கிறோம், அவருக்குரிய தொழில் நியமம் என்ன என்று பார்த்திருக்கிறோம், அவர் எப்படி அந்த தேயிலை தோட்டத்திலே இயங்குகிறார் என்று நாங்கள் கதைத்திருக்கிறோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கங்காணி என்பவர் யார், அவர் என்னத்தை கண்காணிக்கிறார்? தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களை அவர்களது வேலைகளை கண்காணித்து நிற்பவர் தான் கங்காணி என்று நீங்கள் விடை எழுதுவீர்களாக இருந்தால் அது பரிபூர்ணமான ஒரு விடையாக இருக்கு. வடகாத்து என்பதை நீங்கள் படிச்சிருக்கிறதாலே பிள்ளைகள், உங்களிடத்தில் இந்த பகுதிக்குள் இருந்து வடகாத்து என்பது யாது என்பது என்றுதான் கேட்க வேண்டும் என்ற நியதி அல்ல. மூடத்தில் இருந்து வேறு சில வினாக்களையும், இப்போ தெற்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும் என்ற வினாவையும் வினவலாம். கிழக்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும் இப்படி வினாக்களை வினவலாம். மேற்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும் இப்படியும் ஒரு வினாவை வினவலாம். இங்கே அடுத்த ஒரு வினாவாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, தெற்கில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும். இது அந்த வடகாத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டது. தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று எனப்படும் என்று நீங்கள் விடை கூற வேண்டும். தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று எனப்படும் என்று சொல்லி விடையிடும். தொடர்ந்து அடுத்த வினாவுக்கு வருவோம், கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும்? கிழக்கு திசையிலே இருந்து வீசுகின்ற அந்த காற்று என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது என்று ஒரு வினாவை கேட்டால் நீங்கள் கொண்டட் காற்று என்று விடையிலை கொள்ளலாம். இவ்வாறே மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படும்? இதற்கு விடை மேலை காற்று எனப்படும். மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்று மேலை காற்று என்று அழைக்கப்படும். அடுத்த ஒரு வினா போட்டிருக்கிறார்கள், இந்த பாடப்பரப்புக்குள்ளே இருந்து சென்னல் என்பதன் நியம வழக்கு யாதும்? சென்னல் என்பது அவர்களுடைய பேச்சு வழக்கு. சென்னல் மணக்குதடி நாம் சேர்ந்து வந்த கப்பலிலே என்ற அந்த தொடரிலே இருந்து சென்னல் என்பதன் நியம வழக்கு யாது என்ற ஒரு வினாவை உங்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. சென்னல் என்றால் என்ன என்று நாங்கள் முதலே பார்த்திருக்கிறோம் பிள்ளைகளே. அது சென்னெல் என்பதனுடைய வடிவம்தான்.
சென்னெல் என்ற அந்த நியம வழக்குத்தான் விளையல் பேச்சு வழக்கிலே சென்னல் என்று மாற்றம் அடைந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வினாவுக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். கோப்பி என்பது எம் மொழி சொல். இப்போ நாங்கள் இந்த கட்டுரையிலே பார்த்துருக்கிறோம் இல்லையா, இங்கே நியம வழக்கு சொற்கள் பேச்சு வழக்கு சொற்கள் என்று சொல்லி அவற்றை இவங்களை மாற்றி எழுதுவதற்கு கிரைத்தல் வினாக்கள் கேட்கப்படலாம். அந்த காற்றின் வகைகளை குறித்து உங்களிடத்திலே இருந்து அல்லது திசைகளின் அடிப்படையில் வீசுகின்ற காற்று எவ்வாறு அழைக்கப்படும் என்ற அந்த வினாவை கேட்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியிலே இருக்கின்ற பேச்சு வழக்கு சொற்களை தாண்டி உங்களிடத்திலே பிறமொழி சொற்கள் திசை சொற்கள் பற்றி ஒரு வினாவை உங்களிடத்திலே இருந்து வினவலாம். அது அந்த வினாவாகத்தான் உங்களிடத்திலே கேட்கப்பட்டது. கோப்பி என்பது எம்மொழி சொல் என்பது, அது ஆங்கில மொழி சொல் என்று நீங்கள் விடைபெறுவீர்களா இருந்தால் அது சரியான வழியாக இருக்கும். இதே மாதிரி இந்த சொற்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் சொற்கள் எவ்வகை பெயரை சார்ந்தவை என்று சொல்லி சில சொற்கள் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கப்பல் என்பது என்ன வகை பெயர் சொல், ஊர் எவ்வகை பெயர் சொல், பழம் எவ்வகை பெயர், அண்ணன், கண்டி, இடுப்பு என்பவை எவ்வகை பெயர் சொற்கள் என்ற ஒரு வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தியுங்கள், என்னவாக இருக்கலாம் என்று கூர்ந்து கவனியுங்கள். தொடர்ந்து நாங்கள் இதற்கான விடையை பார்க்கிறோம். முதலாவது கப்பல் பொருட்பெயர். ஊர் அது இடத்தை குறித்து வருகிறது, ஆகவே அது இடப்பெயர். பழம் அது ஒரு மரம் முதற்பொருளாக இருக்கின்ற பொழுது அதனுடைய கனி சினைப்பெயராக இருக்கிறது, பகுதியாக இருக்கிறதாலே அதை நாங்கள் சினைப்பெயர் என்று சொல்கிறோம். அண்ணன் என்பது அண்ணாவைத்தான் இங்கே குறிக்கிறது, அண்ணன் என்பது பொருட்பெயராகவும், கண்டி என்பது இடப்பெயரை சுட்டுவதாகவும், இடுப்பு என்பது சினைப்பெயரை சுட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவே இப்படி உங்களிடத்திலே இருந்து பெயர் சொற்கள் என்ன வகை சார்ந்த பெயர் சொற்கள் என்று சொல்லி குறிக்க உங்களிடத்தில் இருந்து கிரைத்தல் வினாக்களை கேட்கலாம் பிள்ளைகள். தொடர்ந்து உங்களிடத்திலிருந்து அந்த பாடப்பிறப்புக்குள்ளே இடம்பெறுகின்ற பெயர் சொற்கள் அல்லது வினைச்சொற்கள் என்ற அந்த வகைக்குள்ளே உங்களை சில சொற்களை பாகுபடுத்த சொல்லி அல்லது அட்டவணைப்படுத்த சொல்லி உங்களிடத்திலே இருந்து கிரைத்தல் வினாக்களை கேட்கலாம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது பின்வரும் சொற்களை பெயர் கம வினை என பாகுபடுத்துக. உங்களுக்கு சில சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. தரப்பட்டிருக்கிற அந்த சொற்களுக்குள்ளே இருந்து நீங்கள் எவை பெயர் சொற்கள் எவை வினை சொற்கள் என்று சொல்லி வேறுபடுத்தப் போகிறீர்கள். முதலாவது சொல் தரப்பட்டிருக்கிறது மலை. இரண்டாவது சொல் தரப்பட்டிருக்கிறது அடிக்கிறது. மூன்றாவது சொல் தரப்பட்டிருக்கிறது மக்கள். நான்காவது தரப்பட்டிருக்கிறது வந்தனர். ஐந்தாவது தரப்பட்டிருக்கிறது பனை. அடுத்தது தோப்பு. அடுத்த சொல்லு தெரிகிறது. அடுத்த சொல்லு வீடு. அடுத்து மறந்தேன். இறுதியாக உண்ணவில்லை. இந்த சொற்களை நாங்கள் வகைப்படுத்துவோமாக இருந்தால் பெயர் சொற்கள் வினை சொற்கள் என்ற வகைப்பாட்டிற்குள் அவைகளை கொண்டு போய் நாங்கள் அட்டவணைப்படுத்த வேண்டும். பெயர் சொல் என்ற வகையிலே நாங்கள் நோக்குகின்ற பொழுது இதற்குள் இருந்து மலை, மக்கள், பனை, தோப்பு, வீடு இவற்றை நாங்கள் பெயர் சொல் என்ற வகைக்குள்ளே அட்டவணைப்படுத்திக் கொள்ளலாம் பிள்ளைகளே. வினை சொல் என்பதற்குள்ளே நாங்கள் அடிக்கிறது, வந்தனர், தெரிகிறது, மறந்தேன், உண்ணவில்லை இவற்றை நாங்கள் வினை என்ற வகைக்குள்ளே அடக்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்னும் சில வினாக்களை இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தண்டு வினாக்களாக இந்த பகுதிக்குள்ளே இருக்கின்ற பாடல்களை அடிப்படையாக கொண்டு அவற்றிலே இருக்கின்ற சொற்களை அது என்ன வகை சார்ந்தது என்று அந்த வினாவுக்குள்ளே உங்களிடத்திலிருந்து ஒத்த சொல் கேட்கலாம் அல்லது அதனுடைய எதிர்கருத்து சொல் கேட்கலாம். அந்த வகையிலே சில வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வினாக்களிலிருந்து முதலாவது வினா, வெட்டு வெட்டு எங்கிறானே வேலையத்த கங்காணி.
என்ற இந்த வாக்கியத்தினுடைய இழுவாய் இது என்பதே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றதினா. வெட்டுவெட்டு எங்கிறானே வேலையத்த கங்காணி என்ற வாக்கியத்தின் இழுவாய் இது. இழுவாய் என்றால் ஒரு வாக்கியத்தின் கருத்து எழும் இடம் இழுவாய் எனப்படும். ஒரு வாக்கியம் எங்கே ஆரம்பிக்கிறதோ, அதனுடைய கருத்து எந்த இடத்தில் எழுகின்றதோ, அந்த இடமே எழுவாயாகும். கருத்து எழும் இடம் எழுகின்ற வாய் எழுவாய். கருத்து வாய் என்பது இடம், அப்ப எழுகின்ற இடம் எழுவாய், கருத்தெழுகின்ற இடம் எழுவாய் என்று சொல்லி அழைக்கப்படும். ஆகவே இந்த வெட்டுவெட்டு என்கிறானே வேலையத்த கங்காணி என்ற தொடரனுடைய அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் எது என்ற அந்த வினாவுக்கு உங்களுக்கு நான்கு விடைகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இதற்குள்ளே பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்து கூறிக்கொள்ளலாம். ஓ, ஒன்று, முதலாவது விடை தரப்பட்டிருக்கிறது வெட்டு. இரண்டாவது விடை தரப்பட்டிருக்கிறது மரம். மூன்றாவது விடை தரப்பட்டிருக்கிறது என்கின்றான். நான்காவது விடை தரப்பட்டிருக்கிறது கங்காணி. அப்போ இந்த வினாவுக்கான விடை யாது? அப்போ ஒரு வாக்கியத்தில் எங்களுக்கு எழுவாய் தெரியவில்லை என்று சொல்லி சொன்னால் யார் அல்லது எது என்ற வினாவை நாங்கள் தொடுக்கின்ற போது அந்த வினாவிற்கு விடியாக அமைந்து வருவதை நாங்கள் எழுவாயாக கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த வாக்கியத்தில் வெட்டு வெட்டு எங்கிறானே வேலியத்த கங்காணி. அப்போ வெட்டு வெட்டு என்று யார் சொன்னான்? கங்காணி சொன்னான். அப்போ கங்காணியை தூக்கி எழுவாயப்படுங்கள். கங்காணி வெட்டு வெட்டு எங்கிறானே, அல்லது கங்காணி அல்லது வேலியத்த கங்காணி வெட்டு வெட்டு எங்கிறானே, இப்படி எதை தூக்கி நீங்கள் முன்னாலே போட்டாலும் உங்களுக்கு விடை எழுவாயாக அமைந்து வருவது கங்காணி. வெட்டு வெட்டு என்று கூறியவன் யார்? கங்காணி. ஆகவே எழுவாய் கங்காணி. தொடர்ந்து இரண்டாவது, பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் தீங்கவில்லை. இந்த பாடலடியை திரும்ப பார்த்துக் கொள்ளுங்க. விளையல் பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் தீங்கவில்லை என்பதில் உள்ள எழுவாய் யாது? இந்த தொடருக்குள்ளே இருக்கின்ற எழுவாயை கண்டுபிடியுங்கள். ஆனால் நீங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் எழுவாய் இங்கே தரப்படவில்லை. இங்கே தோன்ற எழுவாயாக இருக்கின்ற அந்த எழுவாயை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் திங்கவில்லை என்பதில் உள்ள எழுவாய் ஜாது? இதுதான் வினா. ஆகவே எங்களுக்கு எழுவாய் தெரியாது. எழுவாய் இப்போ நாங்கள் தேடி பார்க்க போகிறோம். யார் பழமும் எடுக்கவில்லை, யார் பழைய சோறும் திங்கவில்லை என்று அந்த வினாவை நாங்கள் கேட்போமாக இருந்தால், யார் பழமும் எடுக்கவில்லை யார் பழைய சோறும் திங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு விடை வரும். அந்த விடையை பாருங்க. ஒன்று, திங்கவில்லை. இது விடியாக இருப்பதற்கு பொருத்தமில்லை. சோறு எழுவாயாக இங்கே வருமோ? பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் திங்கவில்லை, இங்கே சோறு எழுவாயாக வருவதற்கு யார் என்ற கேள்வியை அல்லது எது என்ற கேள்வியை கேட்டால் அதுக்கு எழுவாயாக விட வரும். சோறு பழமும் எடுக்கவில்லை சோறு பழைய சோறும் திங்கவில்லை என்று வராது. அதனால் சோறும் விடியாக வருவதற்கில்லை. மூன்றாவது விடியோ இருக்கா பாருங்க. விளையல் நான், இந்த நானை கொண்டு போயிருக்கா முன்னால் போட்டு பாருங்க. நான் பழம் எடுக்கவில்லை பழைய சோறும் திங்கவில்லை. ஆகவே இங்கே அந்த தோட்டத் தொழிலிலே ஈடுபடுகின்ற அந்த தோட்டத் தொழிலாளி தான் தன்னுடைய வேலையும் நிறைவு செய்து கொள்ளவில்லை, தான் கொண்டு வந்த சோத்தையும் உண்ணவில்லை என்ற அந்த நிலையை சுட்டுகின்றதாக இந்த பாடலடி இருக்கிறதாலே இந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் நான் என்பது பொருந்துமோ? யோசிப்போம். நாலாவது விடியை பாருங்கோ. பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் திங்கவில்லை, விடை பழம் என்று இருக்கிறது. பழம் பழமும் எடுக்கவில்லை பழைய சோறும் திங்கவில்லை என்ற விடை வருவதற்கு பொருந்தாது. ஆகவே இந்த வினாவுக்கான விடயங்கள் பார்ப்போமாக இருந்தால் பிள்ளைகள், திங்கவில்லை, சோறு, நான், பழம் என்ற இந்த நான்கு விடைகளுக்குள் இருந்தும் மிக பொருத்தமான விடை, அதனுடைய எழுவாய் தோன்றா எழுவாயாக நிற்கிறது. நான் என்பதே சரியான விடையாக அமைந்திருக்கும். தொடர்ந்து, நாட்டார் பாடல் வகையினுள் தாலாட்டும் ஒன்றாகும். நாங்கள் முன்னுக்கே பார்த்தோம், நாங்கள் நாட்டார் பாடல் வகைக்குள்ளே தாலாட்டு பாடல், உப்பாரி பாடல்,
இப்படியான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டார் பாடல் வகையினுள் தாலாட்டு பாடலும் ஒன்றாகும், தாலாட்டும் ஒன்றாகும். ஸோ இங்கே தாலாட்டு என்பதன் சரியான பகுப்பு வடிவம் யாது என்ற ஒரு வினாவை உங்களிடத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இது சொற்கள் சொற்புணர்ச்சி, உங்களுடைய மூன்றாம் தவணை பாடப்பரப்புக்குள்ளே புணர்ச்சி விதிகள் பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாட்டார் பாடல் வகையிலடங்குகின்ற தாலாட்டு என்ற சொல்லை பிரித்தால் அதனுடைய சரியான அல்லது மிகச்சரியான பகுப்பு வடிவம் எவ்வாறு அமையும் என்பதே உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற இந்த வினா. இதுக்கான விடிய பிள்ளை எழுந்து பாருங்கோ, இதுக்கான விடிய நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? முதலாவது விடிய பாருங்கோ, தா சகலாட்டு. ரெண்டாவது விடியை பாருங்கள், தா சக ஆட்டு. மூன்றாவது விடியை பாருங்கள், தால் சக ஆட்டு. நாலாவது விடியை பாருங்கோ, தால் சக லாட்டு என்று நான்கு விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அப்போ தாலாட்டு என்ற சொல்லை நாங்கள் பிரித்தால் அதனுடைய சரியான பகுப்பு வடிவம் இவ்வாறு அமைந்திருக்கும் என்ற அந்த வினாவுக்கு நாங்கள் இப்பொழுது விடை காணுவதற்கு எங்களுக்கு முதல் தாலாட்டு என்பது என்ன அம்சம், அது என்ன காரணத்தினால் அது தாலாட்டு என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிகின்ற பொழுதுதான் எங்களாலே அதற்கான மிகச்சரியான பகுப்பு முறையை கண்டுகொள்ள முடியும். ஆகவே தாலாட்டு பாடல் என்றால் என்ன பிள்ளைகள்? தால் ஆட்டு, தாலாட்டு. தால் என்றால் பிள்ளை நாக்கு, தால் என்பது நா, எமது நாவை குறிக்கும். ஆகவே அந்த நாவினை ஆட்டி பாடுகின்ற பாடல்தான் தாலாட்டு. தால் என்றால் நாக்கு, ஆட்டுதல் என்பது அசைத்தல், அந்த நாவை அசைத்து பாடுகின்ற பாடலே தாலாட்டு பாடல். அதனால தான் அதற்கு தால் ஆட்டு என்று தாலாட்டு என்று எழுதினார்கள். அப்படி என்றால் அந்த தாலாட்டு என்ற அந்த சொல்லினுடைய மிகச்சரியான பகுப்பு வடிவம் விடையிலக்கம் மூன்றாவதாக அமைந்திருக்கின்ற தால் சக ஆட்டு, தாலாட்டு என்பதாகும். ஆகவே உங்களுடைய இந்த மூன்றாம் தவணைக்குரிய இறுதி அழகாக அமைந்திருக்கின்ற 21வது பாடமாகிய மலையக நாட்டார் பாடல்கள் என்ற அந்த கட்டுரையிலே இருந்து கட்டுரையாசிரியரை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கட்டுரையாசிரியருடைய பிறப்பிடம், அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு முதலான செய்திகளை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கட்டுரையாசிரியராலே எழுதப்பட்ட இதர நூல்களை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த கட்டுரைக்குள்ளே இருந்து இந்தியாவிலே இருந்து மலையக தேயிலை தோட்டங்களுக்கு வந்து மலையகத் தோட்டங்களிலே கடும் பணி புரிந்த அந்த மலையகத் தோட்ட தொழிலாளர்களுடைய இன்னல்கள், அவர்களுடைய தமது தாயக கனவுகள், அவர்களுடைய நிறைவேறாத ஆசைகள், ஏக்கங்கள், இவற்றையெல்லாம் புலப்படுத்துகின்ற, இவற்றையெல்லாம் வெளிக்காட்டி நிற்கின்ற அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் அந்த செய்திகளை இங்கே எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த பகுதிக்குள்ளே இருந்து வரக்கூடிய கிரகித்தல் வினாக்கள் எப்படியெல்லாம் அமையலாம் என்று சொல்லி நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் அதற்குள்ளே வரக்கூடிய பெயர் சொற்கள், அதனுடைய வினைச்சொற்கள், அதுக்குள்ளே வரக்கூடிய தண்டு வினாக்கள் இப்படியெல்லாம் அமைந்து வரும் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பிள்ளைகள். ஆகவே இந்த 21வது அழகாக இருக்கின்ற மலையக நாட்டார் பாடல் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை மிக தெளிவாக நீங்கள் இன்று கற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து இத்தகையதொரு இன்னும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திக்கலாம், சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.